டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். அரசு கல்லூரிகளில் 10,000 மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை. முழு தகவல். அரசு கல்லூரிகளில் ஆசிரியர் பணிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும். செப்டம்பர் 12 வெளியான தகவல். அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 10,000 மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியை உடனடியாக நிரப்ப வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை 7,000 கடந்துள்ளது. இவ்வளவு காலி பணியிடங்களை வைத்துக்கொண்டு மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க முடியாது என்பதை அறிந்திருந்தும் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது வருத்தம் அளிக்கிறது. அரசு கல்லூரிகளில் நிலைமையை சமாளிப்பதற்காக 4,084 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் அவர்களை மட்டும் கொண்டு அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க முடியாது. உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரந்தரமாக நிரப்பப்பட்டால் மட்டும்தான் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க முடியும். ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் கடந்த 10 மேற்கொள்ளப்படவே இல்லை. அரசு கல்லூரிகளின் நிலைமை இப்படி என்றால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் நிலையும் மோசமாக உள்ளது. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தமுள்ள 10,610 ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் 3,000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவற்றை நிரப்ப கல்லூரி நிர்வாகங்கள் தயாராக இருந்தும் அதற்கு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை ஒப்புதல் வழங்கவில்லை. அரசு கல்லூரிகளின் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும். இதற்கு வசதியாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 10,000 மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்களை தமிழக அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பும்போது 15 மேலாக பணியாற்றி வரும் தகுதியுள்ள கௌரவ விரிவுரையாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதை போன்ற டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.